பேசாம இருக்க மாட்டே ஹாய் இன்னைக்கு ஏன் தா இவ்வளவு லேட் எனக்கு முதல்ல கோட் அப்புறமா வீடு சரி சரி வந்த உடனே சண்டே பராதீங்க சாப்பிட வாங்க சாப்பாடு நீ அட வாங்க தானா ஏ சபர் சரி விடு मोर कोट्टु कोट्टु அக்கா உங்களுக்கு இதுதான் மிஸ்டர் சிடுமுஞ்சி சின்னதா உங்களுக்கு பிரியமான தக்காளி பழ குருமா அம்மா ஏமா ஜெயா எனக்கு பிரியமான குழம்பு அத்தைக்கு போட்ட பெரியவனுக்கு பிரியமானது ஜானகிக்குன்னு சொன்னேன் கோபால் பிரியமானது யாருக்கு போட போற வேற யாருக்கு போடுவா அவளே போடுப்பா சும்மா இருங்கண்ணா அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு தம்பி கோர்ட்ல பிச்சு உதறிட்டான் டேய் கோபால் ரெண்டாவது சச்சி மாணிக்கத்தை மடக்கன பாரு வண்டர்ஃபுல் ஜஸ்ட் தி வே ஆஃப் டாக்லிங் என்ன பாது சீனியரான நீயே உன் தம்பியை புகழ்ந்து பேசுறியே என்னங்க பெரியவன் சொல்றத கவனிச்சிங்களா கவனிச்சான் கூட பிறந்தவன்றதுக்காக தம்பியை கோபுரத்துல தூக்கி வைக்கறான் எனக்கு என்னமோ கோபால் அவ்வளவு திறமைசாலியா தோணல அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படி என்னப்பா தம்பி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது என்ன அந்த விஷயம் எங்கங்க பேசணும் அங்க தான் நான் பேசணும் சும்மா சாப்பிடு பாத்தீங்களாம்மா சாப்பிடு பாத்தீங்களாம்மா இல்லையா இல்லையா இந்த பணத்தை வாங்குங்க இந்த பணத்தை வாங்குங்க இந்த கைய வைங்க இல்ல வாங்குங்க நீங்க இருங்க முதல்ல பணத்தை வாங்குங்க இருங்க ஐயா சொல்லுங்க ஐயா இங்க வாங்க 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 ஐயா இங்க ரெண்டு பேர் வயலுக்கு மத்தியில ஒரு புது வரப்பு இருக்குங்க அந்த வரப்புக்கு மத்தியில வேலி கட்டி வச்சிட்டு தனக்கு தான் சொந்தம்னு பம்ப பண்றானுங்க அதனால கோர்ட் மூலமா நீங்க தான் தீர்த்து வைக்கணும் இந்தாங்க பணம் ஐயா எலி துளைக்குதுன்னு சொல்லி அவர்தாங்க அவ்வளவு பெரிய வரப்பை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டாரு அதுக்கு அப்புறம் தான் நான் வேலி கட்டி வச்சிட்டு கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன் டேய் நீ எந்த வக்கீல பார்க்க போறியோ அந்த வக்கீலே நான் மடக்கறேன் பாருங்க சவாரி விட்டு பின்னாடி வந்திருக்காருங்க இந்த பணத்தை பிடிங்க இந்த என்ன பண்ணுவாங்க இந்த வாங்க நீங்க வாங்க 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 இல்ல சொல்லற இந்த பணத்தை மேல வாங்க வாங்க ஹலோ मदिक ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழித்து வந்திருக்கீங்களே இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம் இப்படித்தான் காரணா பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது கடைசியில தன் குடும்பத்தை பிச்சு எடுக்கிறதுக்கு தெருவில் நிறுத்தது ஐயா ஆயிரம் இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க ரெண்டு பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா இருக்கலாமா ஆமாங்க ஐயா நீங்க சொல்றது நியாயம்தான் ஏதோ பெண்டாட்டி பேச்ச கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு நான் இப்பவே போய் வேலியனா வரப்பே எடுத்துறேன் அண்ணே நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம் ஆமா தம்பி நானும் அப்படி தான் ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிங்க இத கூட வெச்சுக்கங்க ஐயா எனக்கு பணம் வேணாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பேன்னு சொன்னீங்களே எனக்கு அதுவே போதும் போனது உங்களுக்கு முதல் வேலை வரப்பே எடுக்கிறது இரண்டாவது வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு பூட்டு போடுறது குட் வணக்கம்ங்க उलगं புள்ளைகளை எப்பவுமே தட்டிட்டே இருந்தா அவங்க கெட்டு போகாம நல்லபடியா இருப்பாங்க என்ன சொல்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதோட பொறுப்புள்ள ஒரு தகப்பனா உங்களுக்கு புரியாதது என்ன இருக்கு என்ன சொன்னா அது உலகம் சொல்ல வேண்டிய விஷயம் நீ சொன்னா எப்படி ஆமா ஆமா ஐயா வாங்க வாடகம் ஏன் இப்படி இருக்கு அதான் கொஞ்சம் தர வச்சிருக்கேன்
ரெண்டு தண்ணி வாஞ்சதுனா எல்லாம் சரியா போயிரும். அம்மா கரும்பு எப்படி இருக்கு? கரும்பு ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. அன்னைக்கு ஐயா பாத்துட்டு போறது. நீ சொன்னா போதும். ஏய் ஜாக்கிரதையா பாத்துக்க. பாத்துக்க. எதுக்கு வரானோ நீங்க எல்லாம் சுத்தி பாருங்க. ஆ மரதமலா. ஏய் கண்ணு தெரிஞ்சாதான் அடியோ அடின்னு மணி அடிச்சேன். நீ நகர்ந்தா தானே புல்லு கட்டையும் தூக்கிட்டு ஆட்டுக்குட்டையும் பிடிச்சிட்டு அப்படியே ரதம் மாதிரி அசஞ்சா. கஞ்சி கலையமா தலையில தூக்கிட்டு வர்ற. பின் என்னைய செய்யுது? தள்ளி பார்த்தே போல, அதனால தலையில தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். தள்ளி பாத்தியா? எப்படி தள்ளன? இந்தா இதை பிடிச்சு போ. இப்படி என்னைய சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க? இப்படி செய்தா எப்படிமா சிரிக்காம இருக்கிறது? பிரேக்க பிடிச்சிட்டு தள்ளுறியா? நகரமா பிரேக்கா? தீக்னா தமிழ திட்டு இங்கிலீஷ் திட்டாதே, எனக்கு கெட்டா போகும். சரி போட்டோம். இந்தா தள்ளு. இந்த பக்கம் இந்த சைக்கிள் உங்ககிட்ட தானே இருக்கும்? ஆமா. ஏன்? சரி சரி, இன்னும் இல்லை.